டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆணை முகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரண் வணக்கம் நேர்களை இன்று முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி புனர்பூஷம் நட்சத்திரம் கரணம் சித்த யோகம் கூடிய நாள் சூலம் வடக்கு வடமேற்கு நாளைக்கு பனிரெண்டு பரிகாரம் பால் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மட்டுமில்லை சஷ்டி திதி தேவிரை சஷ்டி அங்கார சஷ்டி நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு செவர்லி கொடுத்து அர்ச்சனை வச்சு வழிபடலாம் உள்ளூரில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கிற அங்காரகனுக்கு சிவப்பு நிற துணி செவ்வரலி கொடுத்து அர்ச்சனை வச்சு வழிபடலாம் பாலாபிஷேகம் கூட பண்ணலாம் இதனால் பூமி வழி பிரச்சனைகள் தீரும் பூமியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகள் இல்லை சார் வீடு அமைய மாட்டேங்குது ஒரு இடங்கூட அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்க சகோதர சகோதரரோட சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிலை உள்ளவங்க அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அது தவிர செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க செவ்வாய் பாதகமாக இருக்கிறவங்க செவ்வாய் அஞ்சாம் திசையாக நடக்கிறவங்க செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து திசை நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சால் அதாவது அங்காரக வழிபாடு செய்யலாம் அப்படி அங்காரக வழிபாடு தவிர முருகன் வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும்போது அந்த கோபம் அடங்கும் கோபம் ஆத்திரம் இதெல்லாம் அந்த அங்காரகனால தான் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க அவங்க கூட பேச வேண்டாம் அவன் ஆங்காரம் பிடிச்சிட்டு அலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சிட்டு அலைகிறான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆங்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்காரகனை தான் ஆங்காரகன்னு சொன்னாங்க அகங்காரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த அங்காரகனால் ஏற்படக்கூடியது குஜன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்னு சொல்லக்கூடிய அங்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய நிலைதான் அது ஆக ஆக அந்த கிரகத்தையும் வழிபடலாம் அந்த கிரகத்தினுடைய தெய்வமான முருகக் கடவுளை வழிபடவும் பலவீனங்களாக என்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆக அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிற அடிப்படையில் நீங்கள் இந்த கோபத்தை அடக்கி மென்மையான பூக்கை அடைந்து மேன்மையான வாழ்வை பெற இன்றைக்கி அங்காரக வழிபாடு சிறப்பு தரணும் இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் வந்து துலாத்தில் நீசம் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து இன்றைக்கி மிதுனத்தில் நட்பு செவ்வாய் மகரத்தில் உச்சம் குரு இருக்கக்கூடிய இடம் வந்து புதனுக்கு அப்புறம் சொல்லணும் புதன் விருச்சிகத்தில் சமம் குரு விருச்சிகத்தில் நட்பு அதுக்கடுத்தது சுக்கரன் துலாத்தில் ஆட்சி சனி தனுசில் சமம் ராகு கடக பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்தி ஒன்றாம் பதமூட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு இன்றைக்கும் கிரக நிலையில் மூணாம் இடத்துல தான் சந்தர் ஆனால் ஒன்பது கதிபதியோடய சாரத்தில் இருக்கான் அது பரவாயில்ல நாலு குடைவன் ஒன்பதுக்கு அதிபதியோட சாரம் பெற்று எந்த இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்துவான் ஆக இன்றைக்கி வருமானம் கூடும் புதிய முயற்சிகள் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் தொழில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் கூடும்னு சொல்லக்கூடிய நிலையில் கல்வியில் மறதி விலகும் உடல் அசதி சோர்வு நீங்கும் அசுவனையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பரணியில் பிறந்தவங்க அம்மனையும் கிருத்திகளில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது ரிஷபராசி கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசியிடம் மூன்று இரண்டு பாதங்களும் இருக்குது ராசி அதிபதி சுக்கரன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய நிலைகளை அடைய எவ்வளவு காலம் ஆகுன்னு நீங்கள் இன்னும் இயங்கிறது புரியுது இருந்தாலும் இன்றைய சந்திரன் இன்றைக்கி இருக்கக்கூடிய குருவோட நிலை சுக்கரன் புதன் உங்களுக்கு ஏழிலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு அந்த பலவீனங்களை நீக்கி முன்னேற்றம் தரத்தக்க நிலைகளை கொடுக்கும் நாலு குறைவு நீசமானதுனால் சுகக்குறைவு இருக்கும் போக்குவரத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் மென்மையான போக்கு அவசியம் இந்த நிலையை கடைபிடிச்சா பலவீனங்கள் அகன்று நன்மைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் எடுத்துக்கலாம் கல்வியில் கூடுதல் முயற்சிக்கு பலன் இருக்குது குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் தனம் இல்லைன்னா தாரம் வந்து சங்கடப்படும்னு சொல்லுவாங்க அதாவது பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பண நிலை கொஞ்சம் குறைந்து வரும்போது வரவு குறையும் போது குடும்பத்துக்குள்ளே சங்கடங்கள் ஏற்படுறது உண்டு அதெல்லாம் புரிஞ்சு போய்க்கணும் வரவுக்கேற்ப வாழ்க்கையை நாம் வந்து புரிஞ்சு போய்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையை இன்றைக்கி கிரக நிலை உங்களுக்கு புரிய வைக்கும் ஆனாலும் இன்றைக்கி ஒரு திருப்திகரமான சூழல் இன்றைய நிலையில் உங்களுக்கு உருவாக உறவு வந்து போகும் கிருத்திகளில் பிறந்தவங்க அம்மனையும் ரோகுலியும் பிறந்தவங்க முருகனையும் இடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க அடுத்தது ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நிலையில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இன்றைய சந்திரன் பத்துக்குடைய சாரம் பெற்றிருக்கிறதுனால தொழில் விருத்தி ஆகும் ஒரு விற்காம இருந்த ஒரு பொருள் விற்றுரும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் கொடுத்து முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் கல்வியில் முன்னேற்றம் இருக்குது புதிய முயற்சிகள் இருக்கும் சிலரோட புதிய நட்புகளும் சிலரோட பழைய நட்புகளிலிருந்து கொஞ்சம் கசப்பினால வெறுப்புகளும் கூட உருவாக பார்க்கும் அதெல்லாம் நீங்கள் பொறுத்து போய்க்கணும் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு பணம் வரவும் கொடுக்க வேண்டியவன் கொடுக்கக்கூடிய நிலையும் புதிய ஆரம்பமும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு திருப்தி இருக்குது கடந்த கால கிரகநிலை நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி செட்டிலான மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதுதான் அப்புறம் அடுத்ததாக லெவலில் மறுபடியும் ஆரம்பித்து போய்க்கலாங்கிறது நினச்சிட்டு இருக்கிறத நினச்சி மகிழை கற்றுக்கணும் மகிழ்ச்சி என்பது இருக்கிற நிலைக்கு ஏற்ப மகிழ்கிறது தான் நல்லது இல்லாத நினச்சா மகிழ்ச்சி நிலைக்காது அதை புரிஞ்சுக்கணும் மிருகசீட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் திருவாரூரில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது கடக ராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சந்திரன் சந்திரனோட போக்கில் ஏற்றத்துக்குரிய முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா செலவுகள் கொடுப்பாரு சுப செலவுகள் கொடுப்பார் இந்த இடத்த வாங்கிடு இந்த வீட்டை வாங்கிடு இந்த காரை வாங்கிடு இந்த பொருளை வாங்கிடு விற்றா லாபம் வரும் அப்படின்னு இல்லைன்னு அந்த பொருளை இன்றைக்கி விற்றுரு அதாவது விற்கிறதுனால கூட லாபம் வரும் ஆக விரயத்தில் சந்திரன்னு இருந்தால் விரய செலவுகள் மட்டும் ஆகுன்னு சொல்கிறத விட விரயத்தினாலே நன்மை நடக்கும் ரொம்ப நாளாக விரயமாகாமல் இருந்த சொத்து கூட விரயமாகும் அதுக்கான பேச்சு இன்றைக்கி இருந்து இன்றைக்கி கூப்பிட்டாங்க போனீங்கன்னா அது முடிஞ்சிடும் முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் சிறப்பு விரயம் அதனால் மறுபடியும் வேறொரு இடத்துல கிரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுக்கான சூழலெல்லாம் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள் கல்வியில் முன்னேற்றம் இருக்குது தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை மேலேங்கும் உறவுகள் வந்து போகும் வெளியூர் வெளிநாட்டு பயண சிந்தனை இருக்கும் சுற்றுலா கூட சில பேர் போயிட்டு வரக்கான ஏற்பாடுகள் இருப்பீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புனரூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் ஆங்கிலத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதமும் இருக்க ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு இன்றைய சந்திரனோட போக்கு விரயத்தால் லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது குடைய சாரம் அற்புதம் அது சுப விரயம் ஏற்படும் உங்களுக்கும் விரயத்தால் நன்மைகள் ஏற்படும் குரு போகிற பாதை மோசமில்லை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறைஞ்சிரும் பண வரவு இருக்கும் கடந்த கால நிகழ்வுகளை விட கொஞ்சம் முன்னேற்றமான சூழல் இருக்குது பையன் முதல்ல படித்ததை விட இப்போ பரவாயில்ல பொண்ணு முதல்ல படித்ததை விட இப்போ பரவாயில்ல குடும்பத்தில் முதல்ல இருந்ததுக்கு அவர் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனை பற்றி நினைக்கிறது நீங்கள் ஒரு ஆணா இருந்தால் உங்கள் மனைவி பற்றி மகிழ்ச்சி பெறுறது இது போன்ற சூழல்களை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இன்றைய நாள் கொடுக்கும் ஆனால் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக வந்து மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும் உத்தரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் வாய்ப்புகள் வாயில் கதவை தேடி வந்த காலம் மாறி நீங்கள் தேடி போகிற மாதிரி சூழல்கள் சில சமயம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சில அலைச்சல்கள் கொடுக்கும் சில விஷயங்கள் நம்ம தேடி வந்தது இப்போ நாம் தேடி போய் ஒரு ஒரு நிலை அடையணும் அப்படிங்கிற மாதிரி இதில் அதுக்கு கூட நாம் வந்து தயாராகிக்கணும் மொத்தத்தில் அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும் உங்கள் மனசில் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணும் பொதுவாக சந்திரனுடைய போக்கு மட்டும் இப்போ பரவாயில்லைங்க நான் குருவோட நிலை சனியோட நிலை இதெல்லாம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது ராகு சிறப்பாக இருக்கிறதுனால வெளிநாட்டினுடைய தொடர்புகளும் வெளிநாட்டினரால் நன்மையும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பதவி உயர்வில் சிறு தாமதம் ஏற்பட்டால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நமக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு இப்போது கிடைச்சிருச்சு நம்ம நிலைக்கு இன்னும் கிடைக்கல இதை என்ன நியாயம் அதுக்காக நான் போராட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பொறுத்திருந்தால் நல்லது நடக்கணும் தான் என்னோடய அபிப்பிராயம் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்பாதை இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கே போகிறாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்னா நீங்கள் எப்படியோ இன்றைக்கி போயே ஆகணும்னு அனுப்ப வேண்டாம் அதனால் மற்ற குழந்தைகளுக்கும் அந்த காய்ச்சல் வரும் அதனால் குழந்தைகளை வீட்டில் வச்சு டாக்டரை பார்த்து ஓய்வெடுக்க வச்சு ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் அனுப்புகிறது கூட நல்லது கல்வி முக்கியம்தான் உடம்புக்கு மீறி இது எதுவும் இல்லை கல்வி ஒழிய கல்விக்காக உடம்பு இல்லை சொத்துக்காக உடம்பு இல்லை உடம்புக்காகாத சொத்துன்னு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் ஓய்வு அவசியம் ஆனாலும் அது தேவைக்கேற்ப தொடர்ந்து அதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஓய்வெடுத்தாலும் வாழ முடியாது இதை புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க முருகனையும் சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கரன் பலவீனங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுக்கான நிலையில் புதிய முயற்சிகள் புதிய ஆலோசனை பிறரால நன்மை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுதல் ஓ அவர் அந்தளவுக்கு வந்துட்டாரா ஓ இவர் இப்படி ஆகிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு மனிதன் எல்லாருமே பிறந்த உடனே பெரிய ஆளாக பிறக்கிறது இல்லை தங்களுடைய நேரங்காலம் முயற்சி இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இப்போ நேரங்காலம் கொஞ்சம் இருக்கிறதுனால உங்கள் உங்களை வந்து பிறர் பலமாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பலவீனம் நீங்குதல் என இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு திரிகோண சந்திரன் கொடுக்கும் முக்கியமாக வந்து வழிபாட்டில் சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் பாதம் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் ஏற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்குறதுல தடைகள் இன்றைக்கி எதுக்குமே கவலைப்படக்கூடாது இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் கவனம் இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை இருக்கணும் கீழே பார்த்து நடக்கும்போது கூட பார்த்து நடக்கணும் சில பேர் ஏன்னால் இப்போ ஒரு நாய் படுத்துட்டு இருக்குது அதை பார்க்காமையே போய் முதிச்சிருவாங்க இது போன்ற நிகழ்வுலாம் எல்லாம் ஏழரைச்சனி சந்திராஷ்டம காலத்தில் சில தொந்தரவுகள் வரக்கூடும் அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து தான் சாப்பிட்ணும் சில சமயம் அரை வயிறு சாப்பாடு கூட தப்பில்லை ஏன்னா ஜீரணத்தன்மை குறையிறதுனால நமக்கு அது ஜீரணமாகாது இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அது அறுபது வயது கடந்தவங்களுக்கு உடல்பாதைகள் தொந்தரவு இருக்கு தான் செய்யும் தன் குழந்தை பார்க்கல அவங்க பார்க்கல இவங்க பார்க்கலங்கிற ஒரு ஏக்கம் அது பிற இடத்துல பேச போய் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிறேன் இந்த நாளில் பேச்சுவார்த்தையில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சகிச்சு போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லக்கூடிய நாள் இளைஞர்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிடுறது கூட நீங்கள் வந்து யோசித்து பதிவிடணும் இல்லாட்டி பதிவிடாமல் இருந்துக்குங்க நல்லது முக்கியமாக ஒரு கையெழுத்து போடுறது கூட படித்து பார்த்து போடணும் இல்லாட்டி அது பின்னால் ஏதோ ஜாமீன் போடுறது கூட நீங்கள் அவசரப்பட்டு ஏமாந்து போடக்கூடாது இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி சந்திராஷ்டமம் குரு நல்லிடத்தில் இல்லை சனி நல்ல இடத்தில் இல்லை கூடுதல் கவனம் அவசியம் பூட்டிட்டு போகிறது அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து போகணும் அதே மாதிரி பெட்ரோல் வண்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து எடுக்கணும் திடீர்னு எடுத்துகிட்டு போயிட்டு பெற்றுள்ளாமல் தள்ளிட்டு வரக்கூடிய நிலையெல்லாம் சில பேர் கொடுக்கறது இது போன்ற நாட்கள் இல்லை தான் இதில் விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அனுசத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும் கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க அடுத்தது தனுஷ் ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடும் நான்கு பாதங்களும் உத்திராடும் ஒரு பாதை இருக்கிற ராசி அதிபதி குரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய நிலைகளில் சிறு சிறு தடைகள் தான் இருந்தாலும் ராசியாதிபதி சாரம் பெற்ற அஷ்டமாதிபதி இன்னைக்கு கெடுதல் எதுவும் செய்ய முடியாது ஏழாம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருக்கிறதுனாலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கும் ஆக இன்றைக்கி எடுக்கிற காரியம் தடையின்றி நடக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துக்குள்ள குதூலகம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூராணத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான் முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் இருந்த தடைகள் இந்த குருவோட அருளால் விலகியிருக்கு சந்திரனோட போக்கும் மோசமில்லை செவ்வாய் செவ்வாய் வந்து ஜென்மத்திலேருந்து விலகி கேது ஜென்மத்திலேருந்து விலகினா இன்னும் சிறப்பு இருக்குன்னாலும் அதெல்லாம் விலகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் செவ்வாயும் இன்னும் ஒரு இன்னொரு பத்து இருபது நாளுக்குள்ளே விலகிடும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருபது நாளில் இல்லை கொஞ்சம் நாளில் விலகிடும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஏழு மாதம் ஸ்தம்பனமாகி அங்கே இருக்குது மாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் போனால் தான் இன்னும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் ஆனாலும் குரு மாற்றம் பரவாயில்ல கல்வியில் முன்னேற்றம் வரணமையக்கூடிய வாய்ப்புகள் தென்படும்ன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்றைக்கி கொடுக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தை இருக்கும் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான அழைப்புகள் வரும்னு சொல்லக்கூடிய நாள் உத்திராடத்தில் வந்தவங்க அம்மனையும் திருவோணத்தில் வந்தவங்க முருகனையும் அவிட்டத்தில் வந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான் முன்னேற்ற வாய்ப்புகளில் சிறு சிறு தடைகள் குருவோடைய நிலையால் இருந்தாலும் சனியோட அமைப்பு அந்த தடையை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு நாள் ஒருத்தர் வரலைனா அடுத்த நாள் ரெண்டு பேராக வந்து இந்த நாள் வேலையை அவங்க செஞ்சுருவாங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஒரு ஆள் வந்து ரெண்டு நாள் வேலை செய்கிற வேலையை அந்த நாள் அவர் வரலின்னு நீங்கள் கவலைப்பட்டால் அடுத்த நாள் ரெண்டு பேர் வந்து அந்த வேலையை ஆனால் ரெண்டாவது நாள் முடிஞ்சிடும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த அலைக்கழிப்பு கொடுக்க பார்க்க அந்த டென்ஷன் கொடுக்க பார்க்கும் ஆனாலும் காரிய வெற்றிக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் இன்றைக்கி சந்திரனோட போக்கும் பண வரவை கொடுக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூரட்டாதியில் வந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதம் திருட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் குருவுடைய அருளால் இருக்குது இன்றைக்கி சந்திரனோட போக்கு அற்புதம் செவ்வாய் லாபத்தில் இருந்து உங்களுக்கு பூமியால் நன்மை ஏற்படுத்துது கடந்த கால பலவீனங்களை போக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் புதுசாக படிப்பு படிக்கிறது புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்துறது இப்படி இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகளும் அதுக்கான சூழல்களும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்றைய நாளும் கொடுக்கும் பூரட்டாதில் இருந்தவங்க அம்மனையும் திருட்டாதில் வந்தவங்க நவகிரகங்களையும் ரேவதியில் இருந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கவே பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்பு உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது சோதிட என்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்லே